வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த வாரத்துக்கான சூப்பர் ஹீரோ நியூஸ். ஸோ சூப்பர் ஹீரோ வேர்ல்டில் வந்து இந்த வாரம் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இசி வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமன் பற்றி தான். ஸோ வண்டர் உமன் 2. ஸோ இந்த படத்துக்கான அஃபிஷியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் 84. ஸோ 84க்கு அர்த்தம் 1984. ஸோ இந்த மூவி ஃபுல்லாக வந்து 1984 நடக்கிற செட்டு தான். ஸோ அவங்க அப்போ நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டீவ் ட்ரவர் வந்து திருப்பி உயிரோட வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரும் நிறைய இந்த செட் பிக்ஸ்லாம் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமன் லைக் உட்காந்துக்கிட்டே பறக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமன் ஃபைனலாக இந்த படத்தில் லைக் இன்விசிபிள் ஜெட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு தான். ஸோ இன்விசிபிள் ஜெட் வந்து ஆல்ரெடி நம்ம வண்டர் உமன் லைக் காமிக்காக இருக்கட்டும், அனிமேட்டட் சீரீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் காட்டுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு ஃபுல் 100 feet ரோடை வந்து லைக் நம்ம கேல் கடட் ஆக்ட்ரஸ் வந்து ஓடியே கடந்திருக்காங்க. ஸோ செம்ம வேகம் உசைன் போட்டுக்கு டஃப் கொடுப்பாங்க போல். ஸோ அந்தளவுக்கு வேகமாக ஓடிருக்காங்க. ஸோ இது லைக் இந்த சீன்லேயே இவ்வளோ வேகமாக ஓடிருக்காங்கன்னா கண்டிப்பாக லைக் அவங்களோட ஃபுல் ஸ்பீட், அது மட்டும் இல்லாமல் பறக்கிற எபிலிட்டி, இது எல்லாத்தையும் வந்துட்டு 1984 அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி எழுந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் ஜெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்டிஸ் லீக்ல யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணியிருக்கலாமே, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான கேள்வி, அதுக்கான பதில் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த படம் பார்த்தா மட்டுமே தெரியும். ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் இது மட்டும் இல்லாமல் அக்வாமேன் படம், ஸோ இந்த ரெண்டு படத்துக்கான ட்ரெய்லரும் வந்துட்டு நம்ம SDCC அதாவது சாண்டியாகோ காமிகான், அது வந்துட்டு 19 ஜூலைலேருந்து அந்த ஒரு வாரம் 24 ஜூலை வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 20 நாட்களில் இருக்க அந்த காமிகானில் ஸோ நிறைய மூவிஸ் வந்து நம்ம DC வெளியிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் DCக்கான ஸ்பெசிஃபிக் பேனல் லிஸ்ட் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் செய்யப்படும் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மார்வலுக்கு பேனல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மார்வலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பேனல் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம அடுத்த வாரம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ மார்வல் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ், டிஸ்னி அண்ட் காம்காஸ்ட் இவங்கக்கிட்ட இருக்க அந்த வாய்க்கா தகராறு தான். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதை வந்து நம்ம டிஸ்னி $71.3 billion நம்ம ஃபாக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபாக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி இனிமேல் பேப்பர் ஒர்க் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்காஸ்ட் வந்து இந்த மாதிரி $90 billion கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இன்னும் கொடுக்கல. $90 billion 70% கேஷ், 30% ஸ்டாக் அப்படி கொடுக்குறதா ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. ஸோ உள்ளே இருக்க எம்ப்ளாயி இதுக்கு மேலேயும் ஒன்று குண்டு தூக்கி போட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா $100 billion அதாவது $100 billion வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஃபாக்ஸ் வந்து நான் டிஸ்னிக்கிட்ட தான் போவேன், அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே செக்யூரான ஒரு இடம். ஸோ அங்கே போனால் தான் எனக்கு செக்யூரிட்டி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம காம்காஸ்ட் வந்து விடாமல் இழுத்து பிடிச்சிட்டே இருக்காங்க, ஏன்னே தெரியல. ஸோ அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்வல் என்டர்டெயின்மெண்ட் அதாவது இந்த எக்ஸ்மென் ரைட்ஸ் இந்த எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை இந்த ஸ்கை ரைட்ஸ் அதாவது ஸ்கை சேட்டலைட் ரைட்ஸ் அந்த டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான். பட் அதை தனியாக விற்க முடியாது, மொத்தமாக தான் விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பீட்டிங் வாரம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாக்ஸ் தனியாக அதை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காம்காஸ்ட்டுக்கு தனியாக என்டர்டெயின்மெண்ட்டான நம்ம லைக் எக்ஸ்மென் மூவிஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த முடியாத காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு டிஸ்னி வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஃபாக்ஸோட எக்ஸ்மென் ரைட்ஸ் மார்வல் என்டர்டெயின்மெண்ட் அந்த மொத்த ரைட்ஸையும் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த ஃபாக்ஸையும் வாங்கிட்டால் ரொம்பவே நல்லது. அப்படி முடியலன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு டிஸ்னி காம்காஸ்ட் தான் வாங்கணும். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வாரத்துக்கான கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ஸ் என்னடா பண்ண ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட ஆகும் போது இன்னும் அதை பற்றியாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்கும் அது $2 billion வந்து க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ டாப் 4 இப்போ ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகி 1.5 மாதம் தான் ஆகுது. ஸோ 1.5 மாதத்துலேயே வந்து டாப் 4 ப்ளேஸ் ஆகிருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ $2 billion க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதோட ட்ரெய்லர், ஸோ அந்த ட்ரெய்லர் ரெக்கார்ட் தான் இந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. யூடியூப்பில் 200 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் லைக் 210,000 வியூஸ் கிட்டே இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வியூஸ் வந்து இது வரைக்கும் எதுவுமே எடுத்தது கிடையாது, அதாவது 200 மில்லியன் வியூஸ். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டில் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ட்ரெய்லர் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் அது வந்துட்டு ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். ஸோ இது வந்துட்டு ஆல் டைம் ரெக்கார்டை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெக்கார்ட் வேறு யார் பிரேக் பண்ணது பார்க்குறீங்கன்னா
எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 4 தான் வந்து பிரேக் பண்ணும். ஸோ இதுக்கான டைட்டில் ரிலீஸ் எதுவுமே பண்ணல. ஸோ எஃப்ஹெச்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர், ஃபாலன் ஹீரோஸ்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி மார்வல் ட்விஸ்ட்டுக்கு வந்து கட்சியில் எஃப்க்கு முன்னாடி எழுத்தான இ, அதே மாதிரி ஹெச்சுக்கு முன்னாடி எழுத்தான ஜி, இது ரெண்டுத்தையும் வச்சு என் கேம்னு வச்சானு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் முக்கியம். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.